ரவி ஆளுநர் ரவி என்று சொல்வதை விட அவரை ரம்மி ரவி என்றுதான் அழைக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு போட்டி அரசாங்கத்தை தமிழகத்தில் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் அவர் செல்கிற இடங்களிலெல்லாம் அவருக்கு கருப்பு கோடி காட்டுகிற கண்டன இயக்கத்தை தமிழக மக்கள் தன்னெழுச்சியாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இங்கே கூடியிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மக்கள் அதிகாரம் ஆகிய அமைப்புகளின் சார்பாக இந்த ஆளுநர் மீது 5 குற்றச்சாட்டுகளை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். 1, இந்த அரசியல் சாசனத்தின்படிதான் ஆளுநர் பதவி என்பது இருக்கிறது. அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டு அரசியல் சாசனத்தை அவர் மீறுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்திற்கு ஆன்லைன் ரம்மியை தடை செய்வதற்கான ஒரு உரிமை என்பது இருக்கிறது. ஏற்கனவே அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது, அதுக்கு ஒப்புதல் கொடுத்த ஆளுநர் இன்றைக்கு இந்த மசோதாவை 8 ஆட்சேபணை இருக்கிறது என்று திருப்பி அனுப்பியிருக்கிறார். இவருக்கு என்ன அது ஆட்சேபணை சொல்றதுக்கு? இது கூட இல்லாம இந்த ஆன்லைன் ரம்மி நடத்தக்கூடிய அவங்க ஆளுநர் மாடிகளை கூட்டு ரகசியமாக ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். ஆகவே அரசியல் சாசனத்தை மீறிக்கக்கூடிய குற்றத்தை ஆளுநர் செய்திருக்கிறார். 1. 2, அண்மையில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, மாநில அமைச்சரவனுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவரால் ஆளுநர். அப்படி என்று சொன்னால் இந்தியாவுடைய மாண்புமே உச்ச நீதிமன்றத்தினுடைய முடிவை ஆளுநர் மீறுகிறாரா? ஆகவே உச்ச நீதிமன்றத்திற்கு ஆளுநர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்பதற்கு. 3, தமிழகத்தில் இதுவரைக்கும் 44 உயிர்கள் பறிபோயிருக்கிறது இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டின் காரணமாக. அப்ப இறந்து போன பிணங்களின் மீது ஊர்வலம் போய் கொண்டிருக்கக்கூடிய ஆளுநராக இந்த ரவி என்பது இருந்து கொண்டிருக்கிறார். 4, போற இடங்களெல்லாம் சகட்டு மேனிக்கு சனாதனம் தான் சிறந்தது, சமூக சீர்திருத்த கருத்துக்கள் எல்லாம், சமூக நீதி கருத்துக்கள் எல்லாம், பொது உடைமை கருத்துக்கள் எல்லாம் தமிழகத்திற்கு எதிரானது என்று அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார். அரசியல் சாசனத்தினுடைய பதவியில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுகிற ஒரு குற்றத்தை ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் தொகுத்து பார்க்கிற போது இன்றைக்கு இருக்கிற தமிழக முதலமைச்சருக்கு போட்டியாக தான் ஒரு நிழல் முதலமைச்சர் என்பது மாதிரியாக ராஜ்பவனை உள்வாடகைக்கு விட்டுக் கொண்டு இன்னைக்கு RSS கூட்டத்திற்கு, பாஜக கூட்டத்திற்கு வாழ் விடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் குற்றத்தை செய்து கொண்டிருக்கிற, சென்னையில் இருக்கிற ராஜ்பவன்ல இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற ஆளுநர் ஒரு வார காலம் ஊட்டிக்கு வந்து இங்க இருக்கிற ராஜ்பவன்லயும் அதே வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆளுநரை தமிழகத்தில் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி இந்த ரம்மி ரவியை, டம்மி ரவியை தமிழகத்தில இருந்து ஓடிப்போ என்று